அப்போல்லாம் விடிய காத்தில் எந்திரிச்சிருவாங்க பெரியவங்கெல்லாம், எந்திரிச்சிட்டு பாட்டு பாடுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்துட்டு விடியல் வந்துருச்சு, காலையில் ஒரு பறவை இருக்கும், அது பறவை பேர் கார்பிட்ஸ், நீலகிரி மைனான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த பறவையே நீ வந்துட்டு சத்தம் கொடு, திட்டியோ கார்பிட்ஸானா நீ வந்து எழுப்புங்கிற மாதிரி, எங்களெல்லாம் எழுப்புங்கிற மாதிரி அந்த பறவை சத்தம் கொடுக்கறத வச்சு தான் நாங்கள் விடியல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், விடியல் பறவை அது. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்துட்டு கேஷ்மியா நீ கருன்னா ஏர்மையாக பேர், அது ஏர்மையே நீ வந்து எங்களை சத்தம் கொடு, நீ கருன்னா பெலோ பண்ணு ஓகேன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒவ்வொன்றா அந்த மந்தோடைய அதெல்லாம் நம்ம வந்து சாக்ரெட் பிளேஸுக்கு வந்துட்டு விடியல் ஆயிடுச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் எழுந்துட்டு குடல் கொடுங்கன்ற மாதிரி, ஏர்மையும் அந்த பறவையும் தான் நமக்கு விடியலை கொடுக்கறதுங்கிற மாதிரி பாடல் அது. பேசுகிற பாஷை வந்துட்டு இப்போ கோவில் பாஷையிலலாம் நிறையா வந்துட்டு தமிழ் இருக்குது, மலையாளம் ஓல்டு மலையாளம் இருக்குது, ஆனால் ஷு ஷு ஊ அந்த ஹார்ட் ப்ரனன்சியேஷன் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் நம்ம வவல்ஸ் பார்த்திங்கன்னா 16 வவல்ஸ் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சிது. இப்போ வந்துட்டு இப்போ இருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஹார் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ எங்கள் பசங்க பேரெல்லாம் வந்து குட்னுவாங்க, குட்னுன்னா வேல்யூபிள்னு அர்த்தம். தமிழுக்கு போயிட்டேன்னா அது இட்டை எழுத முடியாது இல்லையா, இட் ஆயிரும், குட்டன் ஆயிரும். அப்போ எங்களை வந்துட்டு மலையாளசான்னு கேட்பாங்க, நாங்கள் மலையாள குட்னு வந்து குட்டனான்னு வச்சு, குட்னுன்னா டிப்புன்ற அர்த்தம், ரொம்ப ஷார்ப்புங்கிற மாதிரி. அப்புறம் லாங்குவேஜ் வந்துட்டு அந்த மாதிரி ஹார்ட் ப்ரனன்சியேஷன் எல்லாம் இருக்குது. பாட்டெல்லாம் ப்யூர் பாடலெல்லாம் வந்துட்டு அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாடல். அப்போ எங்கள் லாங்குவேஜ் வந்து ஆல் வேர்ஷன் சொல்லுவோம். எங்கள் பாஷையில் பாட்டல் இருக்குது, எங்கள் பாஷையில் இப்போ கோவில் ப்ரேயர் எல்லாம் தனி பேர் எல்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம மீனிங்கே கண்டுபிடிக்க முடியாது, எதோட கம்பேர் பண்ணவும் முடியாது. அதனால் ப்ரேயர் பண்ணுறக்கும் போது ப்ரேயர்னு சொல்ல முடியாது, பூஜை பண்ணும்போது அந்த சில வார்த்தைகள் இருக்குல்ல, கரெக்ட் ப்ரனவுன்சியேஷன் இருந்தால் தான் அது எஃபெக்ட் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பசங்களுக்கு சொல்லு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். ஏன்னா இந்த மந்துடைய பெருமை மோட்ருன்னுவோம் நாங்கள், மோட்ரு வந்து மந்து ஆயிடுச்சு, அந்த மோட்ருடைய பெருமை அதெல்லாம் வந்துட்டு அந்த பூசாரி சொல்லணும், இப்போ கூட விளக்கு பற்றி வச்சுட்டு அதை சொல்லணும், அதெல்லாம் பசங்களுக்கு தெரியணும். அதனால் லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். பழைய பாடல்லாம் தான் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி வாழ்கிறோங்கிறது மாதிரி நிறைய பேர் நல்ல பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுறாங்க. அதனால் எங்கள் பாஷை ரொம்ப முக்கியம். அப்புறம் மோஸ்ட்லி ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு டான்ஸ், இப்போது சிங்கிங் இல்லாமல் இருந்தால் அந்த ட்ரைப்ஸே கிடையாது, மெயினில் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையோடு இணைஞ்சது, அதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்துட்டு ரேடியோ ஸ்டேஷன்லலாம் நிறைய எங்களை கூப்பிடுவோம், வீக்லி ஒன்ஸ், இப்போ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலான் இருக்கோம். இப்போ வந்து நிறைய ஆடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆடியோவில் பண்ணி வச்சா தான் கரெக்ட் மீனிங் கொடுக்கும். இப்போ இவங்க பாட்டெல்லாம் படிக்கணும் இல்லை ப்ரேயரெல்லாம் பண்ணணும்னா ஆடியோ சிஸ்டம் ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டு அப்புறம் எழுதுனா. இப்போ தமிழ்லலாம் பார்த்தா இட்டுக்கு வந்து 2 இட்டு போடுவேன். இன்னொன்று வந்து அதிசயமாக இருக்கும் நமக்கு, நாங்கள் வந்து கோவில் சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா ஆரக்கிள் பவர் இருக்க ஒரு நம்ம டோடாவில் ஒருத்தர் வருவாங்க, அந்த கடவுளாக பார்த்து யாருக்காவது ஆரக்கிள் பவர் வரும், நம்ம குல தெய்வங்களும் இருக்கும் தெய்வங்களும் இருக்கும்,
அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இது வரைக்கும் முன்னாடியெல்லாம் மூணு பேர் இருந்தாங்க, அதில் ஒரு ஆள் மட்டும்தான் டோடா பேசினாராமா, ஒரு ஆள் வந்துட்டு மலையாளம் பேசினாராம். அவருக்கு மலையாளமே தெரியாது, ஆனால் ஒரக்குள் பவர் அந்த கோயில் உள்ளே இறங்கின உடனே மலையாளத்தில் பேசுவாரம்மா. இப்போ இருக்கிறார் ஒரே ஒரு ஒரக்குள், அவர் அவரை வந்து நாங்கள் தேவோடன்னு சொல்லுவோம். அவர் வந்து கன்னடம் பேசுகிறார், இது ஓல்டு கன்னடம். அந்த மாதிரி லாங்குவேஜுக்கு வந்துட்டு நமக்கு லிங்க் இருக்குது. ஆனால் தெவுனா நாங்கள் பூஜை பண்ணாமல் இருந்தாலும் பழைய இந்து முறைப்படி தான் நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. கோவில் வந்து 16 ஆயிரத்தி 600 தெய்வங்கள் இருக்கிறதா நம்புகிறோம். 1800 குல தெய்வங்கள், பரமோர்தோ பூட்னோர் நோர்ன்னு சொல்லுவோம். அதனால் கல் மரம் எல்லாமே சாமி மாதிரி. நாகதேஸ்வரம் வர்ற மாதிரி நீ வந்துட்டு விளையாடிட்டு வர, நாகப்பாம்பு வர்ற மாதிரியும் நாதேஸ்வரம் வர மாதிரியும் அந்த மழையுடைய ஓசை வரும்போது அந்த ஆறெல்லாம் இது வருது இல்லையா, அந்த கவிஞருடைய இது மாதிரி இதெல்லாம் 100 ஓல்டு பழைய பாடல். ஏன்னா ஆப்பிரிக்காவில் தான் அந்த ட்ரைபல் நாகரிகமே ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை சவுத் ஆப்ரிக்கா போயிருந்தேன், அங்கே போனோன்னே எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி மறு உலகத்துக்கு நாங்கள் போவோம் இல்லைங்களா, இறந்ததுக்கப்புறம் அங்கே போனால் ஒரு திவி நிக்காசுன்னு சொல்லுவோம், இறந்தவங்க வந்து ஒரு கல் போட்டுட்டு போவாங்கம்மா, அந்த குவியலாக இருக்கும் கல், அதே மாதிரி அங்கே ஆப்பிரிக்காலேயும் அவங்க ஒரு குவியல் கல் போடுவாங்களாம்மா, இறந்தவங்க ஒரு இடத்துல அப்படியே கல் போட்டுவோன்னா அவங்க மெமரி மாதிரி என்ன சொல்கிறது அந்த வழியாக போனோங்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு போவாங்களாம்மா. அப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு எருமை பண்ணி விளையாடுவோம், ஒரு பர்டிகுலர் மரம் அது கூட்டுருன்னு சொல்லுவோம், அந்த மரம் நான் பார்த்தேன் அந்த டைகர் ஹில்ஸ் வந்து ஆப்பிரிக்கா சொல்லுவாங்க அது ஒன்று. ஆனால் எங்களுடைய பிலீஃப் என்னான்னு கேட்டிங்கன்னா, மசோடனா நாங்கள் இருக்கிற இடம், அம்முனோடனா அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டு, அது வந்து நாங்கள் இறந்துக்கு பரவ போகிற வேர்ல்டு. முன்னாடியெல்லாம் நாங்கள் சாகாதப்போம் அம்முனோட இம்முனோட இந்த உலக இந்த நாடுக்கும் அந்த நாடுக்கும் போயிட்டே இருப்போம், அம்மனோட இம்மனோடன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் உற்பத்தி ஆனதே இங்கேங்கிற மாதிரி எங்களுக்கு பிலீஃபு. சிவன் ஈஸ்பூர்ன் ஈஸ்வரின்னு சொல்லுவோம், அவங்க வந்து எங்களை இங்கேயே படித்தாங்கோ, உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் எங்களை படித்தாங்கோ ஒரு நம்பிக்கை.